அப்பா இன்னைக்கு எங்க கல்யாண நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருங்கப்பா. நாலு கிழமையுமா பிள்ளையா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி சாமி கூட்டுவாங்க. இந்தா என் பேரன் எடுத்து போமா. போயிட்டு வரப்பா. கும்பிடுங்க ஐயா, கும்பிடுறங்க. வணக்கங்க. வணக்கம்ங்க. ஓம் வினாயகாய நமஹ. ஓம் விக்ன ராஜாய நமஹ. ஓம் மகோதராய நமஹ. பெரிய மனுஷன் நீங்க, கோயிலுக்கு வரலாங்களா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா கடவுளை நானே வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பீங்களா? நீங்க 100 வயசு வரைக்கும் உயிரோட வாழணும். ஏன் அதுக்கு மேல செத்து போய் வாழணும்னாக்கா? 100 வயசுக்கு மேல வந்தா உங்களுக்கு ஆகாதோ? நான் என் மந்திரம் சொல்றேனா ஜாதகமா சொல்றேன்? இந்த வாயா, ஏன் 100 வயசுக்கு மேல வந்தா நீங்க கொண்டு போடுவியா? யார் அது அங்க போய் சாமி கும்பிடுறது? அது நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தி புள்ள. வாத்தியார் புள்ள மக்குங்கிறது சரியா தான் இருக்குது. சாமி இங்க இருக்கிறேன், அங்க போய் கும்பிட்டு இருக்கான். டேய் நில்ரா, உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? சாமி கும்பிட்டு இருந்தேன். சாமியே இங்க வெளியே நின்னுகிட்டு இருக்கு. உனக்கு என்னடா உள்ள வேலை? மரியாதையா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நான் மனுஷங்க காலில் விழுந்து தான் பழக்கம். அப்ப அவர் மிருகமா? வா 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 வா. ஏய் உயிரோட இருக்கணும்னா அவர் காலில் விழுறா? மிருகத்தை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறதே பாவம், காலில் விழ சொல்றீங்களா? யார் அது கட்டண சில கல்யாணம் நிக்கிறது? இவர் சம்சாரவங்க. ஓ, பேரு திரௌபதியா இருக்கும். ஏன்டா துரியோதனன் பாரு, இப்ப நான் இவ சேலைய உருவ போறேன், கண்ணை விட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா இவன் கடவுளை கும்பிட்டு வந்தானே, கண்ணை விட்டுகிட்டே இருப்பான், நான் உருவிக்கிட்டே இருப்பேன். கடைசியில யாருக்கு கை வலிக்குதுன்னு பாக்கலாமா? அருமையான விளையாட்டுங்க. சேல கட ஓரத்துல சேல ஒண்ணாங்க, சேல ரெண்டாங்க, சேல மூணாங்க உருவி போட்ட. என்ன வந்துட்டே இருக்கு, கண்ணை விட்டுட்டே இருக்கானு? எங்கிட்ட கொடுத்துங்க, நான் புடவை கடை வச்சு பழச்சுக்கிறேன். பழச்சுக்கோ. பொண்டாட்டி கிழக்கு பூவும் பொட்டோட போறதுதான், புருஷன் இருக்கலையே நேரா சொர்க்கம் தான். ஒன்ன ஒரே தோட்டால பட்டுன்னு சுட்டுட்டா ஜனங்க சட்டுன்னு மறந்துடுவாங்க. ஒன்ன வேற விதமா கொள்றேன். உன் கடைசி ஆசை என்னன்னு சொல், இல்லாட்டி ஆவியா வந்து சுத்திட்டு இருப்ப. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 48 வருஷம் ஆகுது, ஆனா இன்னும் இந்த கிராமத்துக்கு அந்த சுதந்திரம் வந்து சேரல. இங்க இன்னொரு காந்தி பிறக்கணும். எதுக்கு சுடுபட்டு சாவறதுக்கா? இந்த கிராமத்துக்கு விடுதலை கிடைக்கணும். அன்னைக்கு இதே மாதிரி உன் கழுத்துல தூக்கு கேறி ஏறணும். இதான் என்னோட கடைசியா. இந்த ஊருக்கு நான் தான் முதல்வர், 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 முதல்வர். நான் தான் பிரதமர், 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 பிரதமர். நான் தான் கவர்னர், 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 கவர்னர். நான் தான் கடவா, 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 கடவா. ஏண்டாடா இதுவரைக்கும் நீங்க 10 அவதாரம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் 11வது அவதாரம். என்ன எவன் கையெடுத்து கும்பிடலையோ அவனுக்கு கை இருக்காது, எவன் முன்னாடி செருப்பு போட்டு வர்றானோ அவனுக்கு கால் இருக்காது, எவன் என்ன எதிர்த்து பேசுறானோ அவனுக்கு உசிரே இருக்காது.
இதுதான் இந்த ஊரோட சட்டம், நீதி, நியாயம், தர்மம் எல்லாம். போய் அந்த நாய்க்கு வாக்கரிசி போடுங்க, போங்க. இப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் பெரிய மனுஷன் என்ற போர்வையில் ஒரு ரவுடி இருக்கிறார். அவனிடமிருந்து அந்த கிராமத்து ஏழைகளுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்ற ஏக்கத்தில் இருந்த ஒரு கற்பனை கதைதான். பாப்பம் மட்டும் வந்தா சேருங்க. சீக்கிரம் போலாம், அம்மா ஆசையா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. 8 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வரேன். சிட்டியவே பார்த்து போர் அடிச்சு போனேன். எனக்கு இந்த மலை, குளம், ஆறு இதுல எல்லாம் ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். ஐயா, நீங்க ஒரு அடி நடந்தா என் உடம்புல ஒரு எலும்பு கூட இருக்காதுங்க. சும்மா பயப்படாம போங்க, அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன். கபடி என்ன பெரியவரே, இந்த குளத்துற வெயில வெறும் காலோட நடந்து வர்றீங்க? செருப்பு போட்டு கூடாது? செருப்பு போட்டதுனாலதான் ஒரு காலம் போச்சு, இன்னொரு காலம் போகணுமா? செருப்புக்கும் காலுக்கும் சம்பந்தம் இருக்கு தம்பி. என் மகன் துபாயில இருந்து வரும்போது எனக்கு செருப்பு வாங்கிட்டு வந்தான். ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு நான் மறந்து போய் காலில் போட்டேன். பெரிய மனுஷன் காலையே எடுத்துட்டான். ஊருக்குள்ள போ, ஒவ்வொன்னா புரியும். மரியாதையா மாமூல கொடுத்துரு ஐயா. நாளைக்கு சேர்த்து கொடுத்துறேன். யோ, நாளைக்கு சேர்த்து வச்சுக்க வியாபாரத்தை.
ஐயா இங்க பாருங்க ஐயா, இன்னைக்கு கடல்ல மீனே கிடைக்கல ஐயா. ஏய் மீன் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா எங்களுக்கு என்னடா? எங்க பெரிய மனுஷனுக்கு சேர வேண்டிய மாமூல கொடுத்துட்டு வியாபாரத்தை ஆரம்பி, இல்ல இங்க உன் கடையே இருக்காது. புடுறா, இன்னைக்கு கிடைச்ச மீன்ல என் பொண்டாட்டி புள்ள அரவைத்து கஞ்சிக்கு கூட போட்டாருக்க, நாளைக்கு சேர்த்து கட்டிடுறேன். என்னடா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பிரதர், காத்துலயும் மழையிலயும் கஷ்டப்பட்டு கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, அவங்க மேல போய் கை வைக்கிறீங்களே, இது நியாயமா? இந்த ஊர்ல வாயில பேசக்கூடாது போல் இருக்கு, எல்லாம் கையில என்ன அடக்கடக்கமான பையன், நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தமா, அப்ப உங்களை பார்த்தேன், சரி சொந்தக்காரங்களாச்சேன்னு ஹலோ சொன்னேன். அத கேட்டுட்டு அவங்க என்ன தெரியுமாமா சொன்னாங்க, நீ இவ்ளோ அழகா லட்சணமா இருக்கியே,
உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டாங்க. அட நீங்க வேற, அவன் அப்படியே பிளேட திருப்பி போடுறான். நீ வெளிய வா. ஏய் போடி போடி வரங்க தவள வா. ஏய் வாங்க வாங்க. போய் தானே போய் தானே சொன்ன. அது எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? நம்ம ஊர் பொம்பளை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மானா அம்மாடா. இது என்னது கையில குல்ஸ்? அத பொம்பளைங்க காலையில போடுவாங்க. அதெல்லாம் இப்ப நியூ ஃபேஷன்மா. கையில குல்ஸ் மாட்டிக்கணும், காதுல வளைய மாட்டிக்கணும், இல்லனா இப்ப காலையில சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியா? போட்டுக்க போட்டுக்க. இரு முதல்ல உனக்கு நான் திசை சுத்தி போடணும். ஐயா 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 நில்லுங்க ஐயா நில்லுங்க ஐயா ஐயா. உங்க அடிக்கு எதிரடி கொடுக்க ஊருக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். யா அடிக்கு எதிரடியா? யார அந்த கொம்ப? ஐயா உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? மாமூல் வாங்க போன நம்ம ஆளுகளை துவச்சிட்டான், அள்ளி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை நான் மூஞ்ச காட்டல, இல்லனா என் மண்டைய உடைச்சிருப்பான். புறப்படுங்க ஐயா. பெரியமா நம்ம கிராமத்திலேயே தேவா ஒண்ணுதான் பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கு, அதனால அந்த ஊருக்கண்ணெல்லாம் தேவா மேல விழுந்திருக்கு. நல்லா சுத்துங்க ஐயா. அந்த ஹீரோ இவருதான். உங்க அண்ணன் வந்திருக்கான், கும்பிட்டுக்க. டேய் இவன் என் தம்பிடா. ஹாய் பிக் பிரதர். என்னடா சொல்றான்? என்ன சொல்றான் தானே கேட்டேன். அது புரிஞ்சாதான் சிரிக்கிறேன். அதான பார்த்தேன். இந்த ஊருக்குள்ள என் ஆளுக மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? என் தம்பிய தவிர கொன்னனை பத்தி உனக்கு தெரியுமா? என் பேரை சொன்னா கருவுல இருக்கிற குழந்தை கூட வாய முடியும். அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை பெரிய மனுஷன் இந்த ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உங்களை பத்தி கேள்விப்படும் போது பெரிய மனுஷன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ரெண்டு பொண்டாட்டி நாலு வச்சுக்கணும், கூட ஒரு பாட்டியையும் வச்சுக்கணும். ஓம் புத்தி உன்ன விட்டு போகுதா? நாளுக்கு நாலு தலை உருளணும். இந்த பாக்கெட்ல நாலு மந்திரிங்க, இந்த பாக்கெட்ல ஐஜிடிஜின்னு ஒரு போலீஸ் வேணையே வச்சுக்கணும். அப்பதான் பெரிய மனுஷன் மதிப்பாங்க. இங்க பார், ஜனங்களை கால்ல போட்டிருக்கிற செருப்பு மாதிரி வச்சிருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தானா அதே செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க. இதுக்கு தான் உன படிக்க வேணான்னு சொன்னேன். படிச்சது போதும் போ. அவரை பத்தி சொல்லிட்டாரு, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லட்டுமா? வாய திறந்த தச்சு விடுவேன். என்ன தேவா வண்ண துணி கொடுத்துட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர்ற? உங்களுக்கு எல்லாம் புது டிரஸ் கொண்டு வந்திருக்கா? என்ன பூ துணியா? அப்ப நீங்க தீவாளியா? இல்ல உங்களா? அப்ப உன் பிறந்த நாளா? இல்லடா. அப்ப எதுக்கு தான் குடுக்குறேன்? எல்லாரையும் கூப்பிடு சொல்றேன். ஏ மாடசாமி கருப்பிச்சாரி கூப்பிட்டு எல்லாம் வாங்க. என்ன அட்டகாசமா இருக்கு, என் வாழ்க்கையில இவ்வளவு வெள்ளையா துணி போட்டதே இல்லையே, அவன் எது குடுக்குற? அதாவது இந்த ஊருக்கு நான் முத முத வந்தப்போ இதே புளியந்தோப்புல ஒரு பொண்ண பார்த்தேன். அவ பேர் என்ன, அவ எங்க இருக்கா, அவங்க அப்பா யாரு, இந்த விவரம்லாம் யார் எனக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் பத்து பண்ணி செய்ய தரேன். தங்கிலியா அடங்க ஒக்க மக்க டே. அவ யாரு பெத்த பிள்ளையோ, அவ எங்க இருக்காளோ? தேவா அந்த பொண்ணோட அங்க அடையாளங்கள்லாம் என்ன? மச்சம் கச்சம் சொல்றாங்களே அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு? இதையெல்லாம் குத்து மதிப்பா சொல்லு தேவா. குத்து மதிப்பா சொல்லணுமா? அவ அழக வச்சு பாக்கும்போது பேரு அலமேலவா இருக்கும், குணத்துல கொஞ்சம் கோவக்காரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா கலர்ல சுத்தமான பசும்பால். இவ்வளவு விவரமா சொல்றியே, டச் பண்ணிட்டியா? தூங்கு ராஜா தூங்கு. வணக்கம். என்னங்க காலங்காத்தால கத்தியோட நிக்கிறீங்க? சின்னையாவுக்கு சௌரமனோட சொல்லி பெரிய மனுஷன் உத்தரவுங்க. நீங்க ஐயாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லி உத்தரவுங்க. அப்ப நீங்க ஐயாவுக்கு தண்ணி ஊத்தி விட சொல்லி உத்தரவுங்க. என்னடா அது அதிசயமா இருக்கு, ஷேவிங் பண்ண ஒருத்தர், எண்ணெய் தேய்க்க ஒருத்தர், தண்ணி ஊத்தி விடுறது கூட ஒருத்தரா? ஏன் கைகள்லாம் நல்லா தானே இருக்கு, நானே செஞ்சுக்க மாட்டேனா? சாமி நீங்க பெரிய வீட்டுக்காரருங்க, இதெல்லாம் செஞ்சு கூடாதுங்க. பெரிய வீட்டுக்காரன்னா எல்லாரும் பிறக்கும் போது அம்மனமா தான் பிறந்தோம். நான் மட்டும் நான் பட்டு சட்டையோட பிறந்தேன். போங்கயா. பெரிய மனுஷன் சொல்லி செய்யலன்னா எங்க உடம்புல தலை இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு சவரம் பண்ணா போனா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்க. இந்தாங்க இது வச்சுக்கோங்க, அண்ணன் கேட்டாருன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லணும். சரிங்க ஐயா. நல்லா இருக்கு ஐயா. என்னது என்ன
எதுக்கு சும்மா உட்காருங்க? அம்மா எங்க ஓறீங்க? நீ யாரு? என்ன மறந்துட்டீங்களா? அம்மா 7 வயசுல குளத்துல சோப் போட்டேன்னு சொல்ல போற அதானே? எல்லாம் நல்லா ஞாபகம் வந்துருச்சு. நீ நம்ம மயில்சாமி மாமா பொண்ணு பவானி தானே? ஹாய். அப்புறம் என்ன சத்தம் போடாம உட்காருங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி. அம்மா அம்மா சொல்லி வந்திருக்கணும். வந்திருக்கேன் வந்திருக்கேன். என்ன புள்ள சத்தம் கேட்டுச்சு? உடம்பெல்லாம் உருண்டு கிடக்கு. எனக்கு பயமா இருக்கு, விட்டுரு. ஐயோ என்ன குளிக்க எடுத்துல சத்தம் கேக்குது. தேவா தேவா அடியே, என் புள்ளைய போட்டு இந்த பாடு படுத்துற? பாருங்கம்மா, இதோட இன்சம் தாங்க முடியலம்மா, காப்பாத்துங்கம்மா. அத்தை இத்தனை வருஷம் கழிச்சு மச்சா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, ஆசை என்ன தேய்ச்சு விட்டு அழுகுறாரு. என்னப்பா மாமன் பொண்ணு தானே, ஆசையா தேய்ச்சு விடுற, தேஞ்சா போயிடுவேன், தேய்ச்சுக்க. இங்க வாடி, இங்க பாருமா, இவ எவ்வளவு குண்டா இருக்கா பாரு, இவ என்ன படுத்துற பாடு இருக்கே, சொல்ல முடியலம்மா, எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு. எவன் கிட்ட மாட்ட போறாளோ? ஹாய், நான் உங்களை தவிர வேற யார்கிட்டயும் மாட்ட மாட்டேனே. பாத்தீங்களா அப்பா, அவ ஆளுதான்ப்பா வளர்ந்துருக்கா, அறிவு வளரவே இல்ல, பிறந்த மாதிரியே இருக்கா. அப்படியாமா? சரி குளிச்சிட்டு ரெடியா இருங்க, சினிமா கோட்டைக்கு போலாம். ஏ அங்க என்ன தேக்கணுமா? ஐயோ குருமா. ஊர்வசி ஊர்வசி டேக்கி டீசி பாலிசி, மாப்பிள்ளைய கையில போட்டா டெய்லியும் நீ பிசி. எங்க மாப்பிள்ள இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு, உள்ள கூட்டிட்டு போய் மூட கரெக்ட் பண்ணுங்க. அட சும்மா இரு, அள்ள கையில அடக்கி வாசிங்களா. யோ கொடைய ஒழுங்கா புடி. என்னங்க சொல்லு? பெரிய மனுஷனை பாக்கணும்னு வெளியூர்ல இருந்து வந்து காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். பெரிய மனுஷனை பாக்கணும்னா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்னங்க இது, நான் கேட்டப்ப குளிக்கிறாரு பல்லுலகான்னு சொன்னீங்க, இப்ப அவங்க கேட்டப்ப காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களே, பெரிய மனுஷன் தோட்டத்தோட இருந்தா கட்டி வச்சிருக்காங்களா? மரியாதையா பேசு, நீ ஒரு சரக்கோட வந்திருந்தா நேரம் உள்ள போயிருக்கலாம். மாப்ள ஐய என்ன ஸ்ட்ரா போட்டு குடிச்சிருக்கிற? கிளாஸ்ல குடிச்சா வாய் தொண்டையெல்லாம் புண்ணாகும், இது நேரா வயிற்றுக்கே போகும். வயிறு புண்ணான பரவாயில்லையா? அறிவோ அறிவுடா, இவாரு இவதான் இன்னைக்கு முன்னாடி. இன்னைக்கு பொண்டாட்டி? ஆமாடா, ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பஸ் லைட், உனக்கு தான் டெய்லி கல்யாணம் டெய்லி பஸ் லைட், எப்படி ஆளு? போதும் அட இரு, வேண்டாம் அப்புறம் இந்து இருக்கிறேன். இந்த கையெழுத்து போடு. கையெழுத்தா? நீ கை நாடா மறந்து போச்சப்பா, போடு. எதுக்கு இது? என் லட்சிய கனவு என்னன்னா ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும். மணிமண்டபம் செத்ததுக்கு அப்புறம் தானே கட்டுவாங்க? யோகியர்களுக்கு மாப்பிள கட்டுவாங்கிற நம்பிக்கையில தைரியமா மண்டை போடலாம். நாம ஃப்ராட் இல்ல, இந்த மாதிரி ஏதாவது கட்டி வச்சிருந்தோம்னா தான் போனா போகுதுன்னு அதுல புதைப்பாங்க, இல்லின்னு வைய ஆத்துல எடுத்து விட்டுருவாங்க. நாய் நிறைந்தீங்க. சரி சரி, நீ போய் கட்டு மாமா. ஏன் முட்டை, இவரு என்ன மாமா மாமான்னு ஆசையா கூப்பிடுறாரு, இவர் என்ன உனக்கு நெருங்கின சொந்தமா? உறவு முறையிலயும் மாமா, தொழில் முறையிலயும் மாமா. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. நீ போய் மணிமண்டபம் கட்டு மாமா, வாடி. பாரதி என்னப்பா? எங்கம்மா ஒரு கொலுசு காணோம். இதப்பா ரெண்டு கொலுசு வாங்கி கொடுத்தல, ஒரு கொலுசு இருக்கு, அந்த இன்னொரு கொலுசு எங்க? அந்த இன்னொரு கொலுசு தான்ப்பா இது. என்ன வாழப்பழ காமெடி பண்றியா? இந்த கால் கொலுசு எங்க? அது வந்துப்பா அன்னைக்கு மான் தோப்புக்கு விளையாட போனல்ல, அவங்க எங்கயோ தொலைஞ்சிருச்சுப்பா. வெள்ளி கொலுசை தொலைச்சிட்டேன்னு சாதாரணமா சொல்ற, இந்த பாரு எங்க கொலுசை தொலைச்சியோ அங்க போய் நீயே தேடி எடுத்துட்டு வா. நான் கொலுச மட்டும் தொலைக்கலப்பா, என் மனசைய சேர்த்து தொலைச்சிட்டேன், அதையும் தேடி எடுத்துட்டு வந்துட்டா போயி அவரை தேடி எடுத்துட்டு வந்துடுற. அவரையா? இல்லப்பா அந்த கொலுச. சாயங்காலத்துக்குள்ள கொலுசோட வர்ற, இல்ல காதுல கழுத்துருக்கெல்லாம் கழட்டிடுவேன், போ. சரிப்பா. வருவா வருவா, நானும் தினம் குரங்கு மாதிரி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், நான் மாலைய காணுமே. நம்ம குல்ஸ் வருது.
பாய். என் கொலுசு உங்ககிட்டதான் இருக்கா? எஸ் மை டார்லிங். என் கொலுசு கொடுங்க. உன் பேர் என்ன? உன் வீடு எங்க இருக்கு? உங்க அப்பா யாரு? இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. கேர்ள்ஸ் குடுத்துறேன். ஆஹா, சொல்ல மாட்டேன். அப்ப கேர்ள்ஸ் கொடுக்க மாட்டேன். ஐயோ, என் கொலுசு கொடுங்க. நான் என்ன உங்க அஞ்சு பத்து கடனா கேட்டேன்? பேரை தானே கேட்டேன். சொன்ன நான் குறைஞ்சா போயிடுவேன். எங்க அப்பா திட்டுவாரு. கொலுசு கொடுங்க. நானும் பாக்குறேன். ஹீரோ விட்ட கிராம்போன் ரெக்கார்ட் மாதிரி சும்மா கொலுசு கொடு கொலுசு கொடுன்ட்டு. ஏண்டி இதை விட்ட வர வார்த்தை உனக்கு தெரியாதா? தயவு செஞ்சு என் கொலுசு கொடுங்க. நான் போகணும். பேரை சொல்ல நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இப்படி மரியாதை கேட்டா நீ சொல்ல மாட்ட. உன்னை அப்படியே கட்டி புடிச்சு கண்ணத்துல ஒன்னு கொடுத்து கேட்டதா சொல்லுவேன் நினைக்கிறேன். இந்த வர எங்க ஐயா பொண்ணுக்கு நடிச்சு தர என்ன பட்டுன்னு போட்டீங்களே பிரதர். இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, இது சும்மா அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்து போலான்னு. சும்மா ஜாலியா வந்தியா? அப்ப ஜாலியா ஒண்ணு போட்டுற வேண்டியதான். ஒன்னு தான் பொம்பளை புரிக்கணும். நீயுமா நீங்க அடிக்கிறீங்க, நான் வாங்கிட்டு இருக்கேன்னா அது கரத்தை நான் கையால் ஆகாதவன்ல. என்னாலே திருப்பி அடிக்க முடியும். திருப்பி அடிப்பியா? ஏம்பா,
அந்த பெரிய மனுஷன் தான் நம்ம ஆட்டி படைக்கிறான்னா அவன் தம்பி என்ன பாவம் பண்ணா அவனுக்கு உங்களுக்கு என்ன தகராறு? ஐயா வந்தவன் யாரு? ஒரு மிருகத்தோட தம்பி. அவன் காத்து கூட நம்ம தோட்டத்து மேல படக்கூடாது. அவன் சுவாசிக்கிற காத்தான் நாமும் சுவாசிக்கிறோம். அதுக்காக காத்தே வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? தெரியாதுங்க. அவன் வீட்டு மேல பறக்கிற காக்கா குருவி கூட நம்ம வீட்டு மேல பறந்துச்சு சுட்டுடுவோம். கண்ணியின் கடை பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் காதலருக்கு எல்ஐசி பில்டிங்கும் ஒரு கடுகாம். சரி இப்போ பேரு சொல்லு. கேர்ள்ஸ் குடுக்கறேன். சொல்ல மாட்டேன். அப்ப நானும் தரமாட்டேன். வெளியே படிச்சு பாரு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்? வெடிகுண்டு தயார் பண்ணிட்டு இருக்கியா? இந்த ஊருக்குள்ளேயே அமர்த்தம் தான் பயங்கரவாதி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்குள்ளேயே ஒரு பயங்கரவாதி இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, நான் யாரையும் அழிக்கணும்ன்றதுக்காக இத தயார் பண்ணல. நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னுதான். என்னங்க இது? வெள்ளக்காரன் நம்மள அடிமையா வச்சிருந்த காலத்துல கூட யாரும் காலில் செருப்பு போட்டு நடக்கூடாதுன்னு சட்டம் கொள்ள. ஆனா இந்த படுவாவி, அதுக்கு தீர்வு இது இல்லப்பா. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கு, போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க. முதல்ல அவங்க கவனத்துக்கு அதை கொண்டு போவோம். நம்ம ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் எழுதி ஒரு மனு தயார் பண்றேன். உன்ன மாதிரி குமிழிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அதை கையெழுத்து போடுங்க. சந்திக்க வேண்டியவங்க சந்திச்சு செய்ய வேண்டியதை செய்யறேன். நாம் இருவர் ஊஞ்சலாடுவோம். என்ன போடுப்பா? மாமா, ஜோக்கரே வரமாட்டீங்க. வந்துருச்சே, எனக்கு கையாயி போச்சே. காசு போடு. மிஸ்டர் ராஜதுரை. யாரு கூப்பிடுங்க நீங்க? இவர் பேரு தானே மிஸ்டர் ராஜதுரை. அவன் பேர மறந்து போயிருது. அடுத்தவன் பேர் கேட்ட அப்படியே தெரியும். அது பிறந்தனைக்கு வச்ச பேரு. ஏழு எழுது வயசு ஆச்சு. என்ன ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? இப்ப அவர் பேரு பெரிய மனுஷன். கூட பேசிக்கிட்டு நீ காட போடுமா? வேலைக்கேட்டு சாதி வேணும். எத்தனை நாள் சொல்றேன்? நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். தம்பி கொஞ்சம் மத்தி பண்ணி விடுப்பா. நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். இவனோட தொல்ல தாங்க முடியலப்பா. பாத்தி போட்டி கேட்ட மாப்பிளம் கூட்டிருக்கா இல்லையா? போங்கட. நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். அது என்னது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றேன். இப்போ தண்ணி போட்டவன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவேன். தண்ணி நான் போட்டேன், மப்பு உனக்கு ஏறிச்சா? அது நான் மூணு எழுத்தையே திருப்பி திருப்பி சொல்றேன். அதுக்கு மேல உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். மாமா, அன்னைக்கு கோயில்ல என்ன கும்பிட மாட்டேன், சாமி தான் கும்பிடுவேன். நான் அவனை என்னமோ பண்ணும. அவன் அப்பவே சாமி தானுச்சுல. அவனை தூக்குல போட்டு கொண்டு மாட்டில. ஏன்னா அவனை எரிச்சிய? அவனை நான் புதைச்சிட்டேன். டே, உன்னை ஒரு நாளைக்கு நான் எரிக்க போறேன். ஃப்ராட் பையல. எரிக்கிற வேற காசு வாங்கிட்டு புதைச்சிருக்கான். சரிங்களா சார்? அந்த குச்சி கூட சார் ரெண்டு சாத்து சாத்துறேன். அவனை நான் டிஎஸ்பி வந்திருக்கேன். குச்சி கூடப்பா. மாமா, அன்னைக்கு ஒருத்தன் கால செரு போட்டு போறான்னு காலை வெட்டினே. அவன் இப்ப என்ன பண்றான்? என்ன பண்ணுவான்? கட்டி வச்சு நோண்டி நோண்டி நடந்துட்டு இருக்கிற பேசாமதுக்கு நீ அவன் கோலையே பண்ணிருக்கலாமாப்பா. ஏனப்பா வந்ததுல என்ன சொல்லுவியா? வந்திருக்கேன் வந்திருக்கேன். ஏன் விட்டேன்? போர் அடிக்கிறா? நான் டிஎஸ்பி வந்த கொள்கையில் உறுதியா இருக்கிற நீ. இந்த டிஎஸ்பி ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. ஏப்பா, ஆறு மாசத்துக்கு முன்னாடி எஸ்பின்னு ஒருத்தன் வந்தானே, அவன் என்ன பண்ணும்?
அவனை கொன்னு கொல்லப்புறத்துல பழச்சிட்டனே, அது தெரியாம டிவியில காணவில்லை காணவில்லைன்னு போடுறாங்களே. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்கு, போஸ்டிங் போட வச்சிருக்காங்க. போஸ்டிங் போட்டா ரெண்டு பசங்க இருக்காங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்களா? நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். மாமா வாழத்தோப்பு வடிவு அவளை செட்டப் பண்ணிட்டு வந்துட்டா. அவள ஓடுது வீட்டுல இருக்கா, மத்தியானம் வேற பிரியாணி சாப்பிட்டு ரெண்டு தூக்கம் தூக்கி இருப்பா. முன்னாடியே சொல்லல, நீ வரக்கூடாதுடா. பாத்தியா வாழத்தோப்பு வடிவு நூனா புல்லட்டு மாதிரி போறான் பாரு. இனி மில்ட்ரியே வந்தாலும் அவனை பிடிக்க முடியாது, புல் மூடு இருக்கிற. நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். ஆட போய சாமி, நாம இருக்கிறத பாக்காம பேசுங்க, தெரியாம பேசுங்க. முக்கியமான வேலைக்கு சாமி போயிட்டு வந்து நான் அப்பவே சொன்னேன், இவனுங்க மந்திரிங்களையும் மதிக்க மாட்டானுங்க, மனுவையும் மதிக்க மாட்டானுங்க. நீங்க தான் வைராகியமா கூட்டு வந்தீங்க. இங்க எனக்கு கிடைச்ச மரியாதையை பாத்தீங்களா? இது உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், எங்களுக்கு பழகி போச்சு. இது உங்க கிராமத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிராமத்திலயும் இப்படி ஒரு ரவுடி இருக்கிறான். அங்க அவன் வச்சதுதான் சட்டம், அவன் நடத்துறதுதான் அரசாங்கம். காரணம், அவனுக்கு மேலிடத்துல பெரிய செல்வாக்கு இருக்கு, அந்த தைரியத்துல செய்யறான். இதுக்கு 100 காந்தி வந்தாலும் 100 நேரு வந்தாலும் மாத்தவே முடியாது. பாரு, நீங்களாவது சுதந்திரத்தை வாங்காதீங்க, எடுத்துக்கங்க. எனக்கு பிடிக்காத காக்கா ஒண்ணு மானத்துல பறந்துச்சு, அதான் சுட்டேன். நேத்து வரைக்கும் இந்த ஊர் பசங்க நல்லா தானே இருந்தானுங்க, திடீர்னு என்ன வந்துச்சு? காத்து கருப்பு பட்டுருச்சு. பட்டுங்க பட்டுங்க தம்பி, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்ச நாள். எனக்கு சிரிச்சுப்பா, புதுசா ஏதோ வளர்றானே. கொஞ்சம் பொறுங்க, இந்த தேசிய கொடி ஏத்திட்டு என்ன டீச்சர் நீங்களே விவரம் எல்லாம் பேசிட்டீங்க? இந்த கொடிதான் நம்ம ஊருக்கு எல்லாம், அதான் பட்டுல பல வளர்ந்து பறந்துட்டு இருக்குல்ல. இவன் எத்தா பேர் இதுவாய் வச்சிருக்க பாருங்க, இங்க சுட்டானா வீட்டுல சம்சாரம் செத்து போயிருவா. பரவாயில்லையா, இந்த கொடி ஏத்துறதுனால என் உயிர் போகும்னா அதை விட பெருமை எனக்கு வேற எதுவுமே இல்லை. பாப்ல, ஒரு நாள் பெருமைக்காக உயிர் விடுறாரு, வா போல. கடைசி தடவை இன்னொரு தடவை சிரிச்சு சுட்டு கொண்டு போடுவேன். நைட்டு வீட்டுக்கு போன தூக்க வர முடியும், அவ்வளவு பயமா இருக்கு. இன்னத்த கோட்டா முடிஞ்சு வச்சுப்பா. அது என்ன மாமா, ஒரு நாளைக்கு ஒருத்தனை போட்டு தள்ளாடி தூக்கமே வர மாட்டேன். அதுவும் பாடி கண்டிஷன் மாப்ள, சூட் உடம்புல ஒரு கோடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்தது, ரெண்டு கோடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்தது, மூணு கோடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்தது. என்னமா அது, இது ஊரால காடா? இன்னைக்கு இன்னைக்கு சுதந்திர நாள்மா, ஜனங்க சுதந்திர கொடி ஏத்துற தப்பா? அவங்களெல்லாம் காட்டு தரமா சுட்டு தள்ள தானே. காந்தி சுட்டுக்கொண்ட கோச்சை விட கேவலமா இருக்காமா? சே, ஊருக்கு நடுவில் தான் கொடியேற்றி வச்சுக்கிறது, அது கும்பலனா கையை வெட்டுறது காலை வெட்டுறது என்னமா அது?
என்னமா அது கொடுமை? என்ன ஏசே சொல்ற? உன்னை சுமந்த வயித்துலதான் அவனையும் சுமந்த. உங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த ஊரே அவரை கடவுளா மனசுல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பாவியையும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கும்பிடல என்ன கொன்னுடுவானேன்னு பயந்துகிட்டு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏழை பணக்காரன் ஜாதி மதம் சண்டை, ச்சே, இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கலமா. நான் பேசாம மெட்ராஸ்க்கு போயிடுறேன். அப்படி சொல்லாதப்பா. உன்னை நினைச்சுதான் நான் இந்த உசுரையை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் இல்லைன்னா நான் செத்த இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கோம். இருக்கம்மா, ஆனா அண்ணன் மாறணும். நீங்க பெத்த பிள்ளைதான் அவரு. அவரை கண்டிச்சு திருத்தலாம்ல? அவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. கோபம் வந்தா அவன் மனுஷனா இருக்க மாட்டான். தாய்க்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியாது. அதனாலதான் சொல்றேன், அவங்கிட்ட போய் இதையெல்லாம் பேசி வீணா வம்பு வச்சுக்காதப்பா. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற கொஞ்ச நச்ச நிம்மதியும் போயிடுப்பா. என்ன தீப்பட்டி வாங்கலாம்னு வந்தங்க? இப்ப எங்க இருந்து வர? நீ பெட்டிக்கடையில இருந்து பீடி வாங்கிட்டு நேரா இங்க வர்றங்க? ஏண்டா, அங்கேயே ஒரு திரி தொங்கிட்டுருப்பான்ல, அதுல பத்த வச்சு எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதானே? அது சரியா பத்திக்காதுங்க. அப்புறம் அம்மனி கையில தீப்பட்டி வாங்கி பத்த வச்சா குபீர்ல பத்திக்கீங்க. எத்தனை வருஷமா நடக்குது இந்த வேலை? 10 வருஷமா அம்மனி கையில தீப்பட்டி வாங்கி தான் பத்த வச்சிட்டு இருக்க. என் மக கையிலயா? பவானி, பெருசு கை தீப்பட்டி கொண்டு வா. இந்தங்க பத்திப்பட்டி. கூட அவங்கட. ஐயோ, இது இல்லைங்க. அட, இது தீப்பெட்டி தாண்டா? இது தீப்பெட்டி தான் எனக்கு தெரியும். ஆனா இது உங்க பொண்ணு இல்ல. என்ன பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருக்க? இது என் பொண்ணு தாண்டா? எனக்கு தெரியாதா? இது உங்க பொண்ணு இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? செக்க செவேல்னு, தலதலன்னு, தங்க உக்கிற மாதிரி பழையர் இருப்பாங்க. அதோ அவங்க அவங்களே வந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது மாமா? பட்டிமன்றம் நடக்குதுமா. காவேரி என்பவள் தாயா மகளான சார் பட்டிமன்றம் நடத்துறாரு. என்ன முடிவாச்சு? முடிவாயிரு, பாயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரு. நீ உள்ள போய் ரெண்டு பாட்டில் சீமன் எடுத்து வா, நான் முடிவு பண்றேன். அப்பா எதுக்குப்பா? சார் தீ குளிக்க போறாருல. ஏண்டா, அவ வயசுல இறக்கி விட்ட, அதுக்காக வயசு பழையிற மேல ஏத்தி விட்டீல? என்னை பார்த்தா அவங்க அப்பா மாதிரி தெரியுதா? டேய், 10 வருஷமா நீ வச்சதெல்லாம் தீயிலடா, இப்ப நான் உனக்கு வைக்க போறேன். பருத்தி ரெண்டாம் நேரம்னா இலக்க நடவு போச்சா? உளிய செகண்ட் வைப்பா, உளிய மாதிரி. எதுக்கு வந்தீங்க? கேர்ள்ஸ் கேட்டல, கொடுத்துட்டு போலான்னு வந்த. கொடுங்க. உன் பேரை சொல்லு, கொடுக்கறேன். கேர்ள்ஸ் கொடுங்க. உன் பேர் என்ன? யோ அப்பா கீழே இங்க கட்டல் தடிலையா? ஐயோ, கீழே அப்பா பேசிட்டு இருக்காரு. தெரிஞ்ச எனக்கு கொண்டு போட்டுருவாரு. உங்க அப்பா என்ன சந்தன கடத்தல் வீரப்பனா? இப்படி பயப்படுற? ஓகே, இது ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. ஐடியா பண்ணிட்டேன். ஐயோ, உட்காராதீங்க. சரி, படுத்துக்கற. ஐயோ, இப்ப உன் பேரை சொல்ல போறியா இல்லையா? பெருசு இப்பவாது பேரை சொல்றியா? பாரதி. ஓ, புரட்சி கவிஞர் பாரதியா? பேருதான் சொல்லிட்டேன்ல, கொலுச கொடுங்க. அது எப்படி? இன்ன எவ்வளவு வேலை இருக்கு. என்ன பார்த்து காதலிக்கிறேன்னு சொல்லிடு, கேர்ள்ஸ் கொடுத்துறேன். அப்ப சரி, பெருச கூப்பிடுறேன்டிதான். ஐயோ வேண்டாம். அப்ப சொல்லு, நான் உன்னை காதலிக்கிறேன். ஏய், என்னடி தெருல மீன் விக்கிற மாதிரி கத்துற? கொஞ்சம் நளினமா ரொமான்டிக்கா சொல்லவனா? இத பாரு தேவா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. தேவா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஐயா, இவ காதலிக்கிறாளோ உப்பார இருக்கிறாளோ தெரியலையே. என்னமா அந்த காலத்து படத்துல வர மாதிரி 60 கிலோமீட்டர் தூரத்துல நின்னுட்டு அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன எனக்கு எப்படி காதல் வரும்? எப்படி அப்படியே பக்கத்துல வந்து அன்பா அணைச்சுக்கிட்டு கட்டி புடிச்சி தேவா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு. அப்ப பெருச கூப்பிட வேண்டியதுதான். பெருச சத்துக்கான பையன். வா, குப்புறது எடுத்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ,
வீடு வரைக்கும் கூட டிராப் பண்ண முடியுமா? முடியாதா? இட்ஸ் ஓகே. இங்க கோல் சார். கோல் சார் நாளைக்கு வந்து நானே கொடுத்துறேனே. நீங்க வர வேண்டாம், நானே வந்து. ஓ நாளைக்கு நீயே வந்து இன்னொன்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறன்ற. ஓகே ஓகே, வில் மீட் இன் ஊட்டி. பை. அதே சூப்பர் கிஸ் ஐயா எங்களுக்கு பாப்பா இருப்பா. அதே நான் ஒண்ணே சி போட அஸ்க புஸ்க. என்னதானே தேடி வந்த இல்ல கொலுசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அடி பாவி காலங்காத்தால இப்படி ஒரு பொய்யா நீ ஒரு வயசு பொண்ணு நான் ஒரு வயசு பையன் இது எதைய துடிப்ப கேளு பாரதி பாரதின்னு துடிக்குது உன் நெஞ்சில காதை வச்சு கேட்ட கூட தேவா தேவான்னு துடிக்குது ஆனா நீ என்னமோ சும்மா கொல்சு கொல்சுன்னு புலம்புற இது நியாயமா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இத பாருமா அவன் கடல்ல தான் போய் மீன் பிடிப்பான் நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு டிரைவர் அந்த தர டிக்கெட்ல இறக்கி விடு புரியலையா இழுத்துடு போங்கடா பாடையில போறதுல பஸ்ல போயிட்டு ஏன்பா எதுக்காக இப்படி பலவந்தமா அடிச்சு அவங்களை எல்லாம் இறக்கி விடுறீங்க டீச்சர் கேக்குறாரு சொல்றேன் அந்த விஷயத்தை எல்லாம் இவனு கிட்ட சொல்லணுமா சொல்றேன் நீங்க சொல்றதுக்காக வேணும்னா சொல்றேன் நாங்க டவுனுக்கு போறோம் நாங்களும் அங்கதாங்க போறோம் யோ நாங்க பெரிய மனுஷனுக்கு செருப்பாங்க போறோம் அந்த பஸ்ல நீங்க வருவீங்களா பெரிய மனுஷன் செருப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா என்னையா அது உங்க பெரிய மனுஷனுக்கு செருப்பு வாங்கணும்னா ஒரு பஸ்ஸே காலியா போகணுமா என்ன அநியாயமா இருக்கு ஏன்பா உங்க பெரிய மனுஷன் ராமபுரானா அவனுக்கு வாங்க போறது ராமனோட பாதரட்சியா ஐயா நீங்க ராமாயணத்துல ராமனை சீதையை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அனுமான் ஒரு கோஷ்டி இருந்து அதை கண்டுக்காம விட்டீங்க அவரு வேணா ராமன் இல்லாம இருக்கலாமுங்க ஆனா கூட வந்திருக்க கோஷ்டி எல்லாம் அனுமா இருங்க குறைங்க புத்தி காட்டு தலைவா தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே கத்தி வந்தது எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சது தலைவனா இருக்கிறவனும் பதவியில இருக்கிறவனும் ராத்திரியில கூட தூங்க கூட தூங்குற மாதிரி நடிக்கணும் இல்லாட்டி கூட இருக்கிறவனே குளிக்க வேண்டியது பேசிட்டு இருக்கல பொருடா அதான் ரகசியம் இவனுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு அடியாளா ஒன்னு ரெண்டு மூணு நாலு போய் தோட்டத்துல ஆறு குளி தோண்டுக்கு போங்க நம்பாண்டாங்க ஒப்பை நல்ல முத்து பேரை வெள்ளி பெரும்பெடுத்து விளையாட வாங்கடா 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 நீ வீரன் தானே ஆமா ரெண்டு பேரா வந்து என்ன அடிக்கிறீங்களா ஐயா ரெண்டு பேரா ஆ
டும்கா. ஹாய், நீங்களா? நீங்க எங்க இங்க வந்தீங்க? சோப் போடலாம்டா. அதுக்கு வேற ஆள பாருங்க. காதல் மீன் காதலே மட்டும்தான் கிடைக்கும். அதாவது மை டார்லிங், கண்ணத்த கிள்ளி நான் காதலிக்கிறேன்னு சொல்றது ஓல்ட் ஃபேஷன், கால் நரல கிள்ளி ஐ லவ் யூ சொல்றது மாடர்ன், அதுவும் தண்ணி கடையில. எப்படி புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. அலமோ தினம் இங்கதான் குளிக்க வர்றதா? ஆ கரெக்ட் கரெக்ட. அப்படியே அந்த அழக ரசிச்சு, ஐ மீன் நேச்சுரல் பியூட்டி, அப்படியே அந்த இயற்கை அழக பார்த்து ரசிச்சு குளிக்கிறதுல எவ்வளவு சுகம் இருக்கும் இருக்கும். அலமோ நீ ஏற்கனவே அழகு, அதுவும் தண்ணியில குளிக்கும் போது சூப்பர் பா. சொல்றேன்னு கோவிச்சுக்க கூடாது, வர வர ஊருக்குள்ள அந்த வாத்திக்கு செல்வாக்கு அதிகமாயிட்டே போகுது. உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆளு பின்னால ஒரு கூட்டமே சேர்ந்து போச்சுங்க. ரெண்டு கண்ணால பார்த்தேன். எல்லாம் ரெண்டு ரெண்டாவது தெரியும். நாலு பேரை பார்த்துருப்பா, பெரிய கூட்டம்ங்கிற அப்படியே கூட்டம் செய்தாலும் அந்த கூட்டத்தால வெத்தலைக்கு சுண்ணாம்பு தர முடியாது. அண்ணக்காவடி பசங்கடா. அது வேற விஷயங்க. ஆனா நம்ம தூங்கும் போது தலையில கல்ல போட்டுடலாம் இல்லையா? ரொம்ப நாளா மனசுல வச்சது கொட்டி தான் ஐடியா. ஜாக்கிரதையா இருக்கணும் மாமா. ஆனா இவன் சொல்றது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான் மாப்ள. ஊறுறது எறும்புதான என்று நசுக்கா விட்டோம்னா அது காதுல ஒண்ணு மூளை கிடைச்சிச்சுமையே. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு மூளை கிடையாது, அது வேற விஷயம். இருக்கிற கொஞ்சம் மூளையும் கிடைச்சிச்சுன்னா மாமா முன்னாடி போற எறும்புதலைய பச்சக்குன்னு நசுக்கணும்னு வையு. பின்னாடி போற எறும்பெல்லாம் துண்டக்கான துணியக்கான ஓடிறாது. அந்த வாத்தி தலையை எப்படி நசுக்கிறேன்னு பாரு. வர்றது வழியில் தங்காதுங்க ஐயா. உங்க உயிருக்கு ஆபத்து. அந்த பெரிய மனுஷன் உங்களை கொல்றதுக்கு ஆளு அனுப்பிச்சிட்டானுங்க. அவனுங்க அருவாளோட வந்துட்டு இருக்கானுங்க ஐயா. ஐயா பின்வாசல் வழியா தப்பிச்சு போங்கய்யா. நீங்க எங்க தப்பிச்சு போங்க. நீங்க உயிரோட இருந்தா தான் நீங்க கனவெல்லாம் நிறைவேறையா. அது சரியா? வீட்டை சுத்தி வளைச்சிட்டானுங்களே, எப்படி தப்பிக்கிறது? ஐயாவை எல்லாரையும் கூட்டிட்டு வா. எங்க கூட்டிட்டு வந்து சொல்றல? வாங்கய்யா. பாரதி செல்வா முத்து, இந்த கடப்பறை எடுத்து ஜன்னல் ஏடிங்க. நீங்களா? சரிங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீங்க முதல்ல ஐயாவை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. நான் வெடிகுண்டு பெட்டி எடுத்துட்டு வந்தேன். போங்க.
தாத்தா எனக்கு ரொம்ப பசிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கியா. ஏ தங்கராஜு, ஊருக்குள்ள உன்னை யாரும் பார்க்கலையே. இல்லீங்க. அது இல்லடா, நாம இங்க இருக்கிறது அந்த பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சா எல்லாரோட உயிருக்கு ஆபத்துடா. குண்டு வெடிச்சதுல நம்ம ஐயாவோட குடும்பமே அழிஞ்சிட்டதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். செல்வா, உங்க அத்தங்க ஐயா? அத்தை ஆட்டங்கர மண்டபத்துல மார்கழி மாசம் நாய் மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டானு. அம்மா அம்மா டேய் அம்மா டேய், எரும மாதிரி ஒருத்தர் ஏத்தாப்புல போயிட்டு இருக்க உள்ளடா. அம்மா என்னடா சலவ துணி ஊத்து போலாம் வந்தானுங்க. குடா சலவ துணிங்க. டேய் நான் வாங்க அழுகாயிருமாடா. குடா அது இல்லீங்க, காலையில அம்மா கையில சலவ துணி ஊத்து போட்டு காசு வாங்கிட்டு போனா அன்னைக்கு பொழுதுலைக்கு சும்மா கிளுகிளுன்னு இருக்குமுங்க. என்னடா டேய், காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்றது நானு, உங்களுக்கு கிளுகிளுப்பா கழுத்தை நினைச்சு கொண்டு போனா. அம்மா டேய் பொண்ணா, ஏண்டா இவ்வளவு நேராச்சு? மாமா இவன் நல்லா துவைப்பான் தெரியுமா? அம்மா நீ சொன்ன மாதிரியே கத்தவளையும் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு? ஊர்க்கண்ணே போட்டுடுண்டா. நீ தான் சொன்னையா? ஆமா. சும்மாவே இவனுக்கு தொல்லை தாங்க முடியல, இப்படி விபரீத கற்பனை வளர்த்துட்டேன் வையே, இந்த ஊரே நாரி போயிரு. டேய் துணி கொடுத்துட்டு போ. எதுக்கு அடிச்சீங்க? என்னடா பண்ண? துணி கொடுத்த கை அது ஒரு ஏதம் படுச்சுங்க. உள்ள வா. இனிமே அழுக்கு துணி எடுக்கவோ செலவ துணி கொடுக்கவோ இந்த வீதி பக்கமே வரக்கூடாது. முடிஞ்சா சாயங்காலத்துக்குள்ள ஊரை விட்டு ஓடிடணும், இல்ல மூக்கும் இருக்காது மூக்கு வளையும் இருக்காது. முயற்சி பண்றேன். என்ன நீ போய் கொளுத்திக்கிட்ட காத்துக்கிட்டு நான் அத்தியாவ சொல்றேன் அளவு தானே. தேங்க்யூடா நான் வரேன். இந்த டெக்கால்ட்டி வேலை தானே வேண்டாங்கிறது, நீ தூக்கி விடு. ஏண்டா குடைய மரத்துல கட்டின? பள்ளிக்கான் தருக்கும், பள்ளிக்கூடம் தந்தா நான் படிக்கலாம். இல்ல உனக்கு புரியாது, நீ போய் கொளுத்திக்கிட்ட காத்துக்கிட்டு புரியுதா? என்ன முடிக்கிற போ போ. எனக்கும் அவரை பாக்கணும்னு ஆசையாதான் இருக்கு, ஆனா எப்படிடா? உனக்கு சொந்த மொழியும் இல்ல, சொன்னா கேக்குற மொழியும் இல்ல. தாத்தா நில்லுங்க. என்னய்யா நீங்க எங்க போறீங்க? நான் ஊர் சனங்களே பாக்க போறேன். ஓஹோ அப்படி இருக்கா? சரி சரி வாமா. அப்பா என் சிநேகிதி வீடு வந்துருச்சு, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்ப்பா. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. இறங்கிக்குமா? பார்த்து இறங்குமா? மெல்ல ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுவேன். சிநேகிதியை பார்த்துட்டு இங்கேயே வந்து நில்லு. சரிப்பா. பின்ன பாரதி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில செல்வாவை பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்ன பண்றது, உங்க அண்ணனுக்கு பயந்துகிட்டு நாங்க காட்டுல தலைமறைவா இருக்கோம். அதனாலதான் நீ என்ன பார்க்க வருவியோ மாட்டியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அது எப்படி வராம இருப்பேன்? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அது சரி, என்னை எதுக்காக இவ்வளவு உயரத்துல உட்கார வச்சிருக்கீங்க? என்ன ஆசையா பார்க்க வந்த உன்ன உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை. அதான் நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல. பின்ன குளிக்க வந்தேன், என்ன இறக்கி விடுங்க. சரி அப்ப சரி, மறுபடியும் மீன் கிடைக்கும் மனசு துடிக்கும். ஐயோ குளிர்தே. நீங்கள்
சொல்றதா? ராங் நம்பர் ஆயிச்சு. என்ன நம்பரோ? என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான நம்பர் தான். நான் இப்படியே போய் அப்பாட்ட சொல்லி ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். என்ன கிண்டலா? குளிக்க வரேன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கிட்ட. நீதான் நினைச்சிட்டு அவ கால நான் கிள்ளி விட்டேன். அவ என்னமோ உங்க அப்பா கிட்ட சொல்லி கவனிக்க போறேன்னு சொல்லிட்டு போறா. இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு நல்லா வேணும். புரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி குள்ளிய விளையாட கூடாது, தண்ணி போட்டு விளையாட கூடாது. இப்ப நானும் அது உங்ககிட்ட விளையாடுறேன். என்னடா அது? நாடு ரொம்ப கெட்டு போச்சுடா. ஒரு இளம் காதலர்கள் தனியா சந்திச்சு பேச கூட முடியல. பிளீஸ் மக்களே, நீங்களா காதலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறீங்களா? ரெக்கமெண்ட் பண்றீங்களா? எச்சுமி, நான் என்ன விட தனியா பேசிட்டு இருக்கேன். என்னமா உன் சிநேகிதியை பாத்துட்டியா? பாத்துட்டேன்ப்பா. உட்கார். ஹலோ சார். வணக்கம் சார். பாரதி, இனிமே தினமும் காலையில இந்த கொலுசு சத்தம் தான் என் காதல பூபால ராகமா ஒலிக்கணும். என்ன சார் இப்படி பாக்குறீங்க? ஓ, தலையெல்லாம் ஈரமா இருக்கேனா? அது ஒண்ணு இல்ல சார், குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்தேன். பெரிய பெரியவங்க வர்றீங்க, ஒரு மரியாதைக்காக வணக்கம் போடலான்னு. எங்க இன்னொரு கொலுசு காணும்? என்ன சார் இப்படி பாக்குறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல சார், ரொம்ப நல்லவன் சார். நான் இந்த பக்கம் குளிச்சிருந்தேனா, இந்த பொண்ணு இந்த பக்கம் நின்று இருந்தது, நான் பார்க்கவே இல்ல சார். இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணை பார்த்ததே இல்ல சார. இதான் உங்க பொண்ணு சார. வணக்கம்மா. பொண்ணு உங்க ஜாடியில இருக்கு. அப்பா, 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 சீக்கிரம் வாங்களே. என்னமா அதே இப்படி ஓடி வர்ற? அப்பா, குளத்துல குளிச்சிட்டு இருந்தேல்ல. குளிக்க போனவன் எப்படியா ஓடி வர்றது? இல்லம்மா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இப்படி ஓடி வந்தீனா உனக்கு மட்டுமா சந்தோஷமா இருக்கேன்? ஊருக்கே தீபாவளியா தான் இருந்திருக்கேன், பட்டாசு வெடிச்சிருப்பானுங்களே. சரி, இப்படி அரையும் குறையுமா ஓடி வர அளவுக்கு என்ன நடந்தது? அப்பா, பெரிய மனுஷன் இருக்கா? ஐயோ, அவங்க என்ன பட்டியானியே? இல்லப்பா, அவனுக்கு ஒரு தம்பி இருக்காருல்ல. ஆமா, அவரை நான் காதலிச்சிட்டு இருந்தேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. சரி, இவ்வளவு நாள் அவருக்கு அல்வா கொடுத்துட்டு இருந்தாருப்பா, இன்னைக்கு நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருப்பா. எங்க சம்மதிச்சா? எப்படி சம்மதிச்சா? காது குடுங்கப்பா, சொல்றேன். போராட்டம் என்ன தெரியுமா? எந்த லட்சியத்துக்காக உயிர் வாழ்ந்துட்டு தெரியுமா? அந்த லட்சியத்துக்காக எத்தனையோ அப்பா மக்களை பலி கொடுத்திருக்கோம். வாழ்வா சாவான்னு ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து படைச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஊரே தீயில் வந்து கருகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில எப்படி எப்படி உன் மனசுல அந்த ஆசை வந்துச்சு? நீ என் பொண்ணுதானா சார்? வணக்கம் சார். எங்க வந்த? உங்களை பார்த்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். என்ன எதுக்காக பார்க்க வந்தேன்? வேற எதுக்கு வருவேன்? உங்க பொண்ணு பாரதியை பத்தி கொஞ்சம் பேசலாம் தான். உள்ள போ. அத பத்தி பேசுற நிலைமையில இப்ப நாங்க இல்ல. உங்க பொண்ண பத்தி பேசாம நானும் திரும்ப போறதா இல்ல. இந்த பாருப்பா, அடிதடியில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா இங்க இருக்கிற இளைஞர்கள் அப்படி இல்ல. ஆத்திரப்பட்டு அவங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி மரியாதைங்கிறது போயிடும். அடிச்சு தூக்கிறீங்கடான்னு மறைமுகமா உங்க தொண்டர்களுக்கு ஆர்டர் போடுறீங்களா சார்? கட்சி தலைவர்கள் மாதிரி? என்னடா எங்க ஐயா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு? ஒண்ணு, ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடி இருக்கோம், மறுபடியுமா? வேணா பிரதர், நான் அடிதடிக்கு வரல. ஏய், விடுங்க பாவனை. தம்பி, இனிமே அவளை பார்க்க இங்க வராது. நடந்ததெல்லாம் கனவுன்னு நினைச்சு இங்கிருந்து போயிடும். எதை கனவு நினைச்சு மறக்க சொல்றீங்க சார்? நான் படிச்சிருந்த ஊருக்கு வந்தப்போ முத முத பார்த்தது உங்க பொண்ணத்தான். அப்ப அவ யாருன்னு எனக்கு தெரியாது, அவ பேரன் கூட எனக்கு தெரியாது, எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை எல்லாம் குடும்பப்படுத்திட்டு இருக்கிற எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. அந்த கொடுமையில இருந்து விடுபடணும் துடிச்சிட்டு இருக்க துடிப்பு போராட்டம் இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரதியோட கலங்கமில்லாத சிரிப்பு, அவளுடைய அன்பான மனசும் தான் சார். எனக்கு எவ்வளவு வசதி இருக்கு, நான் நினைச்சு எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பொண்ணை நான் மனசார விரும்புறேனே, அது பாவமா? அவதான் என்னோட உயிர் மூச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, அது பாவமா? சொல்லுங்க சார். இதெல்லாம் பாவம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா
காதலிச்சவளை விட்டுட்டு ஓடி போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால முடியாது தம்பி. காதலுக்கு நான் எதிரி இல்லை. ஆனா காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை. தூக்கத்துல கூட எங்க ஏக்க என்ன தெரியுமா, இந்த கிராமத்துக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குங்கிறது தான். புயல் அடிக்கும் போது பெரிய பெரிய மரங்களே வேரோட சாஞ்சு விழுந்துருது. சில சமயம் அந்த புயல்ல கூட அழகான சின்ன சின்ன பூக்கள் பூக்கிறது உண்டு. அது மாதிரிதான் சார் எங்க காதலும். உங்க போராட்டம்ன்ற தீயில எங்களை போட்டு பொசிக்கிறாதீங்க சார். தம்பி, பணக்காரங்களுக்கு காதல் ஒரு பொழுதுபோக்கு. அந்த வர்க்கத்துல நீ தப்பி பிறந்தவன். உனக்கு தங்கமான மனசு. ஆனா என் ஒரே மகனே தூக்கில் ஏத்தி கொன்ன உங்க அண்ணே, எத்தனையோ உயிர்களை கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளும் உங்க அண்ணே, அவனை மனுஷனாவே என்னால ஏத்துக்க முடியல. தலைய கேட்கிற கொலகார பாவி முன்னாடி தாம்பளத் தட்டை எப்படிப்பா நேற்று. சார், எங்க அண்ணன் ஒரு மிருகம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அம்மா கடவுள் மாதிரி சார். அந்த கடவுளையே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்க சொல்லட்டுமா? நடக்காதத சொல்றேன். நடத்திட்டா நான் தடையா இருக்க மாட்டேன். வர சார் எங்க அம்மாவோட கையில தாம்பூல தட்டோட. என்ன மாப்ள, நம்ம ஊருடைய நிரந்தர முதல்வர் நீங்க. நீ இருக்கும்போது நான் எலெக்ஷன் நிக்க முடியுமா? சம்மணம் பேச வந்திருக்கேன். மாப்ள, உன் தம்பி இருக்கான இளவல் காதல் மன்னன், அவன் என் பொண்ண சைட் அடிச்சு கல்யாணத்துக்கு சம்மணம் சொல்லிட்டான். எங்க எப்படி வித்தியாசமா சொல்லிருக்கான். கேட்கவே கிளுகிளுப்பா இருக்குது. நமக்கெல்லாம் அப்படி தோணாதியா? நீ கற்பழிப்பு மண்ண ரப்படி ஆளு, அவ காதல் மண்ண. இப்போ கபாடி கபாடின்னு சொல்லி பொண்ணுகளை செட்டப் பண்ணிடறான். இந்த சோப்பு போட்டு ஒரு டைப்பா செட்டப் பண்ணிடறான். இந்த தண்ணி மாட்டு இருக்குது எல்லாத்தையும் விட சூப்பர். அவங்க சொன்னா நீ எதுக்கு சிரிக்கிற? எல்லாம் ஒரு கிளுகிழுப்பு தான். அம்மா, அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க போறதில்ல? உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் அவங்க கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ கவலைப்படாதப்பா, இந்த விஷயத்துல உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இன்னைக்கே நம்ம ரெண்டு பேரும் பாரதியோட அப்பா கிட்ட சம்பந்தம் பேச போவோம். அண்ணன் கூப்பிடுறான் போ. என்னண்ணா? நினச்சிட்டு பாத்தியார் குடும்பம் இன்னும் உயிரோட இருக்கா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மாப்ள. என்ன, ரெண்டு பேருக்கும் ஷாக்கா? அண்ணா, நல்ல உங்களை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாதுண்ணா, நான் வர்றேன். டேய் நெல்ரா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. உனக்கும் மாமன் பொண்ணுக்கும் கல்யாணம். இனிமே அந்த வாத்தி வீட்டுக்கு போறதா அந்த பொண்ணு பாக்குற வேலையை வச்சுக்காத. ஏன்? ஏனா ஏயா, காசு வசூல என் பிள்ளை கல்யாணம் பண்ணி விட்டு போட்டு அவ கையில நூல் நூத்துட்டு இருக்கா. அவன் பிள்ளை கட்டிக்கிறேன் சொல்றிய, நாளைக்கு ராட்டை கொடுத்து சுத்துமா? உனால சுத்த முடியுமா? இதெல்லாம் எதுக்கு? அம்மாவை கூப்பிடு. இவர் பொண்ணு கழுத்துல அம்மா தாலி கட்ட சொல்லட்டும், நான் கட்டுறேன். ஏய் என்ன கிண்டலாரா? ஏடா நேத்து தண்ணிக்குள்ள கை விட்டுக்கும் போது உமால கட்டு வந்தாங்கல்ல. நீ சும்மா இருமா, வாங்கடா விளையாடுறீங்களா? அம்மா வாங்க. அம்மா, உன் புள்ளாண்டா ஆடுறத பத்தியா? சின்ன பையன் விவரம் தெரியாம காதலுக்கு இதெல்லாம் அலையறான். அதுவும் யாரு கூட? என்ன ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது. அந்த கூட்டத்தை கூட சம்மதம் வச்சுக்க பாக்குறான். பேசாம மாமன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல். தம்பி, அது வந்து என்ன வந்து போயின்ன சொல்றேன் இல்லையா? இது சாதாரண விஷயம் இல்லப்பா, கல்யாண விஷயம். அவ ஆசைப்படி அந்த வாத்தியார் பொண்ணையே கட்டி வச்சுட்டா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பான்ல. உன் விரோதத்தையெல்லாம் மறந்துட்டு இத செஞ்சு வச்சுட்டீன்னா உன் தம்பிக்கு மட்டும் இல்லப்பா, இந்த ஊருக்கே நல்ல.
அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல எனக்கும் தான். அவங்களை அடிச்ச கையை வெட்டி இருப்பேன், கூட பிறந்தவனாச்சின்னு விட்டு வைக்கிறேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மா மேல கைய வச்ச கொலை கொலை பண்ணிடுவேன். பேசுற நான் கைய உங்கண்ணா அடிக்கிற புயலும் அடங்கிருண்டா என்னவா ஏத்து பேசுற? இத பார், இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க, இனிமே உனக்கு எதிரி இந்த ஊர் ஜனங்க இல்ல, நான் தான். இன்னிலிருந்து உனக்கு எனக்கு தான் இந்த போராட்டம். இந்த ஊர்ல பறந்துட்டு இருக்கிற கொடியை இறக்கி தேசிய கொடி ஏத்தி அந்த கொடிக்கு கீழே ஒண்ணு நிக்க வச்சு கும்பிடு போட வைக்கல. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்ல. வாங்க மாதியா மாமா, என் கொடி இறக்கிட்டு தேசிய கொடி ஏத்தி முட்டாய் கொடுக்க போறானா? நான் குடிச்ச எச்சப்பால் குடிச்சு வளர்ந்த பையன் ஊசி வடியாட்ட வடிச்சிட்டு போறான் பார். தப்பு தப்பு தப்பு, ஊசி வடின்னு சாதாரணமா சொல்லாத. நம்மள மாதிரி யானை வடி வேணா சில நேரத்துல புஸ்வானம் ஆயிரும், ஆனா இந்த ஊசி வடி இருக்கு அது கரெக்டா வடிக்கும், சம்டைம்ஸ் ஊரையே எரிச்சிடும். ஐயா அங்க பாருங்க. வணக்கம்மா. சார் சொன்னபடி வந்துட்டேன். சொன்னபடி நானும் தாம்பூல தட்டை வாங்கிக்கிறேன், கொடுங்கம்மா. என் மகளே, உங்க மகனுக்கு கட்டி வைக்க நானும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்படி ஒரு தாயோட பிள்ளைய மருமகனா அடைகிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டையா, முதல்ல என் மருமகளை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். பாரதி பாரதி. வாங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. ஏம்மா பாரதி, என் மகனை உனக்கு பிடிச்சிருக்க? பிடிக்காமலா கால இருந்து கொலுசு அவன் கையில கட்டி விட்டுருப்பா. கொண்டாங்க. ஓஹோ, அதானா இது? கல்யாணம்னா கழுத்துல தாலி கட்டுவாங்க, காதல்னா கையில கொலுசு கட்டுவாங்களா? கட்டட்டும் கட்டட்டும், அது சரியா? உங்க பொண்ணு என் பையன் கையில கொலுசு கட்டிட்டா என் பையன் உங்க மக கழுத்துல எப்ப தாலி கட்டுறது? என்னத்த கேட்டுக்கிட்டு, நாளைக்கே தாலிய கட்டிட வேண்டியதான். ஆமா நாளைக்கே கட்டிடு. இல்லம்மா, பாரதி எனக்கு தான் முடிவாயிட்ட பிறகு என் கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. சார், உங்க கனவுலாம் நிறைவேறி இந்த ஊருக்கு விடுதலை கிடைச்சு என்னைக்கு உங்க எல்லார முகத்திலையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பாக்குறனோ அன்னைக்குதான் நான் பாரதிக்கு தாலி கட்டுவேன். அது வரைக்கும் உங்க கூட்டத்துல நானும் ஒருத்தனை இருந்துட்டு போறேன் சார். தேவா பாரு பாரு, நல்லா பாரு, பயா கோப்பு படத்தை பாரு, கவண்டமணி செந்தில பாரு, அவங்க காமெடிய பார்த்தா ஜோரு. அப்புறம் எனக்கு டவுனுக்கு போலான்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க, யாராவது பார்த்துட்டா எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க உயிரோட இருக்கிறது எங்க அண்ணனுக்கே தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? நான் கூட இருக்கும் போது உனக்கு என்ன பயம்? பாரு பாரு, நல்லா பாரு, பயாது படத்தை பாரு. என்னடா தொழில மாத்திட்ட? தேவா துணி மட்டும் தூக்குனா மூக்கும் இருக்காது மூக்கு வளையம் இருக்காதுன்னு உங்க மகிழ்ச்சி மாமா மிரட்டிட்டாரு. எனக்கு மூக்கு தானே முக்கியம், அதான் தொழில மாத்திட்டேன். அம்மா என்ன படம் ஓடுது? ரெண்டு மணி சந்தில் எடுத்த காமெடி படம் பாக்குறீங்களா? போடா போடா போங்கடா. லேடிஸ் ஃபர்ஸ்ட் அண்ணி அந்த பக்கம், அண்ணா இந்த பக்கம். பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ் கோப்பு படத்தை பாரு. டேய் டிபன் பாக்ஸ் சார், எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறேன். நீ எப்ப கண்ணை முடிவுகள் தான் சார் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்? இது நான் கண்ணை மூடுறதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நீங்க டயர்டானா தமிழ்நாடு போலீஸே டயர்டான மாதிரி, அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க சார். என்ன ஒரு நல்ல மனசு. சரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ ஸ்டேஷன் பாத்துக்க. சரி சார். ஆமா ராஜாவின் பார்வை ராணியின் பட்டம் கைமூறு தேவைக்கும் பொன்னாடை மயக்கம் பொன்னாடை மயக்கம்.
வேற்று நாடாக ஆசை கொண்ட நான் அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேர் நல்ல அழகி எங்கும் தொடரல் ஏண்டா தென்னமட்ட தலையா நெஜ வாழ்க்கையில்தான் சொல்ல கொடுக்குறேன்னா கனவுலையும் வந்து ஏண்டா கிராஸ் பண்ற ஓ முகர கட்டைக்கு சிவாஜி கேட்டப்புல டூ இட் அதுவும் என் காதலி சந்து ஓட ஏட்டையா நான் கனவுல சந்து ஓட பண்ணத எப்படி கண்டுபிடிச்சீங்க தட் இஸ் லவ் டூ லவ் கனவுல கூட என் காதலிய வேற ஒருத்தன் டச் பண்ணா அது என் நெஞ்சில முள்ளு தச்ச மாதிரி இருக்குடா அது அங்கேயே இருக்கட்டும் தரகாட்ட காரணிலே வாழப்பழ காமெடி சின்ன தம்பி படத்திலே வாழப்பழ காமெடி எனக்கு நீ தான் எல்லாருமா சேர்ந்து உயிர் எழுதி கொடுத்திருக்காங்க இனிமே உன் கைய மட்டும் இல்ல உன் கண்ணத்தை பிடிப்ப அழகான உன் கண்ல எனக்கு பயமா இருக்கு பாத்தியா குடுக்குற வரைக்கும் சும்மா இருந்துட்டு குடுத்த பாருக்கு டக் ஆயிட்டியா நாங்கடி இது பாருங்க இப்படி எல்லாம் பண்ண எனக்கு கோவம் வரும் Oh!
எதுக்கு திடீர்னு வண்டி நிறுத்திருக்கீங்க? மாமா, ஊருக்குள்ள பொண்ணுங்க தண்ணிக்கா கால் கடுக்க நிக்கிறத பார்த்தா இந்த இடத்துல வலிக்குது மாமா. கரெக்ட், இவங்களுக்கு வீட்டுக்கே பைப் லைன் போட்டு தரலாம். ஆனா இவங்க வீதியில லைன்ல வந்து நின்னாதான் நீங்க நானும் சைட் அடிக்க முடியும். இது எங்க வாங்கினது? இது அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அங்க பாரு மாமா, என்னது பாக்குறது? பூரா வாத்தரம் தோத்தலம் ஆகுது. எதை பாக்குறது? 1 2 3 4 5வது வரத பாரு மாமா. எவ்வளவு சில்வர் கொடுங்க, அது என்னது பாக்குறது? அதுக்கு மேல பாரு மாமா. சௌக்கியமா அக்கா? நான் சௌக்கியந்தா. நீ என்ன அதிசயமா இங்க வந்திருக்க? வீட்ல இருந்த போர் அடிக்குது. வீட்டுக்காரர் தெரிஞ்சா திட்ட மாட்டாரு? நான் பின்னாடி சிவரேறி குதிச்சு வந்துட்டேன், அவருக்கு தெரியாது. அப்ப அது பல்ல பகடெல்லாம் போய் கிடக்குது, அதை போய் சைடு அடிச்சிருக்கியா? சும்மா போய் சொல்லாதீங்க மாமா, எவ்வளவு அழகா இருக்க பாரு. எங்க இருக்கு சும்மா இருமாப்ல? அது அசிங்கமா இருக்கு, கன்றாவியா இருக்குது. அட நீங்க ஒண்ணு, என் கண்ணுக்கே பிரமாதமா தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. நேற்று அப்படிதான் 95 கல்வி பார்த்து சூப்பர் ஆகும் சொன்னேன். உன் கண்ணையில ஒரு கண்ணு மாதிரி நாங்கள் பார்க்க முடியுமா? ஏதாவது பிரச்சனை கொண்டு வரும். சும்மா இருக்கும் அசிங்கமாக்குது மாப்ள. நேற்று வரைக்கும் நீ செட்டப் பண்ணதெல்லாம் சொத்த, இதான் டாப் டக்கர். சரிப்பட்டு வராது, அவ புருஷ ஒரு டைப் ஆனாலே பயங்கரமான ரவுடி, அவரும் இஷ்டம். என்ன மீறி இந்த ஊருக்குள்ள எவன் ரவுடி இருக்கா மாமா? முட்டை எப்படி சமாளிக்கிறது? இனி ஒன்ற உதவி எனக்கு தேவையில்லை, நான் நேர கோழாவில் இறங்கிறேன். அட இரு இரு, நான் சொன்னே மகா திருட, அது இவன் தான். என்ன புரியலையா? பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அப்பா மாமா, அவளை ஏன் துரத்தி விட்ட? அவன் முன்னாடிடா. இப்படி ஒரு அத்தை இருக்கிறத எனக்கு சொல்லவே இல்லையா மாமா? சொல்லாம இருந்ததுனால தான்டா அத்தையா இருக்கா? சொல்லி இருந்தா சொத்தையா இருப்பால? இப்பதான் தெரியுது எப்படி முழு முழுன்னு மொட்டையை வச்சு. போன உடனே அவளுக்கு சுத்தி போடணும், வண்டி எடு. ஐயா, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், தேவா தம்பியும் பாரதியும் எங்க இருக்காங்கன்னே தெரியலீங்க. இது அந்த பாவியோட வேலையாத்தான் இருக்கும். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன், இனிமே முடியாது. ஐயா அவசரப்படாதீங்க, இந்த விஷயத்துல நீங்க யாரும் கத்தி எடுக்க வேண்டாம், ரத்த சிந்த வேண்டாம். இப்படி ஒரு நரகாசுரையை வைத்த பொறப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவனை கருவிலேயே அழிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அன்னைக்கு ஒரு டக்கர் பேர் கூப்பிட்டு வந்தேன், சொரப்பலா இருந்து வேணாண்ட. இங்க பாரு, உனக்காகவே நான் தேவலோகத்துக்கு போய் ரொம்ப மேனக ஊர்வசி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த கடைசியில் நிக்குது பாரு சின்ன புள்ள, அதான் ரதி, எம் ரதி. அது என்ன எம் ரதி? மண்மன சம்சாரம் இல்லையா? இன்சூர் சொல்ல வேணாமா? சரி போ, போய் பொறுக்கு போ. எப்படி பொறுக்கி எடுக்கிறது? என்ன மாப்ள, உனக்காக இந்த எக்ஸ்ரே கண்ணாடி போட்டு போய் 6 பேரை தள்ளிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு ஏற்பாடு ஒண்ணு பண்ணா? இந்தா போ, போட்டு போ. போய் அந்த கட்டில் உட்காரு. போடா உட்காரு, அப்படி சாமி போடு. வாங்கம்மா வாங்க, இல்ல கைகால அமைச்சு விடுங்க வாங்க. நீ அரட்டிக்கிட்டு இங்க இருந்தா கெட்டு போயிருவ. உள்ள போடா, அப்படி போ. போடா மாப்ள, குழந்தை உனக்கு கைகால அமைக்க விடுது இல்லையா, அதை வச்சு அவங்களுடைய குவாலிபிகேஷனை குத்து மதிப்பா புரிஞ்சுக்க. மாமா, இந்த கண்ணாடியில விசேஷமா தெரியும்னு ஒண்ணுமே தெரியல. என்னன்ன ஆடு புள்ளியாட்ட ஆடுறீங்களா? ஆமா, நீ எங்க வந்த? அதே நம்ம பெரிய மனுஷன் உள்ள இருக்கிற பொண்ணுக்கு சோறு கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. அதான் பெரிய மனுஷன் அனுப்பிச்சிருக்கா, கதவு திறந்துடுறா. பவானி, நீ எங்க இங்க வந்த? பாரதி, உன்னை இங்க அடைச்சு வச்சுக்கிறத அப்பா வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதான் உன்னை காப்பாத்து வந்திருக்கு. இப்ப நீ போய் அத கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டேன்னு அதுகிட்ட மறக்காம சொல்லிடு. பவானி, நான் இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா நான் இங்க இருந்து எப்படி வெளியில போறது? முதல்ல ஜாக்கெட் பாவாடை கழட்டி என்கிட்ட கூட சொல்றேன்.
என்ன தலை நகரவே மாட்டாங்க. ஏய் சோறு கொடுத்துட்டியா? ஆ கொடுத்துட்டேன். சரி போ போ. மாமா, உன் பேச்சையும் கேட்காம என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காம சொதிப்பிட்டு இருக்கான் உன் தம்பி. இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் திரட்டி உன்னை அழிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த வாதியார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா. எப்படி? இன்னைக்கு ராத்திரி உன் சம்சாரம் அந்த வாதியார் பொண்ணுதான். எப்படி? கெடுத்து போட. மாப்பிள, உனக்கு எனக்கு எல்லாம் சூடு சுரண மான மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறது அந்த பொண்ணு. அவளை தொட்டாலே போது அவ செத்து போயிருவா. கெடுத்துட்டு உயிரோடு இருப்பாளா? தற்கொலை பண்ணிக்குவா. உன் தம்பி இருக்கானே அவன் ரோமியோ, கதாநாயகி போனதுக்கு அப்புறம் அவன் உயிரோடு இருப்பானா? அவனும் தற்கொலை பண்ணிக்குவான். சொத்து கூட உனக்கே சேர்ந்துடும். வாத்தியார் குடும்பத்தை ஏக தேசம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இருக்கிற இந்த பிள்ளைங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆளு ஊருக்கு போனா இந்த ஊரை விட்டே போயிருவேன். ஒரு கல்ல ரெண்டு மாதம் அடிக்கிறத மாப்பிள்ள நீ பாத்துருப்ப. நான் குடுக்கற இந்த கல் அடிச்சுன்னு வையே மறமே மொட்டையாயிர. மாமோ, உனக்கு மொட்டையெல்லாம் மூல மாமா. அது மாப்பிள, சூரிய வெளிச்சம் நேரா படுதுல அந்த பளிர்னு வேலை செய்யும். அந்த பொண்ணை தூக்கிட்டோம். சரக்கு வந்துருச்சுப்பா, நான் போறேன். என்ன மாமா முடியோட வந்திருக்கு? அவரு வாக்களிச்சு போடு. என்ன அடிக்கிற நீ? பத்து மாசம் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தேன் சொல்லவில்ல. இப்ப பத்து நாள் உள்ள கிடந்து சாவு. அதுக்கு தண்டனை தான். பெருசா யார் பக்க சொன்னா? டேய் பெரிய பூட்டா போடு, தப்பிச்சிட கூடாது. பாத்துக்க. Thank you.
என்ன விட புத்தி அதுதான் வச்சிட்ட வத்தி இப்ப நான் எடுக்க போறேன் கத்தி அத உன் வயித்துல குத்தி நீ ஐயோன்னு கத்தி அடைய போற மத்தி முடியாத உன்னால இந்த ஊர் ஜனங்களை கொல்ல முடியும் பெத்த தாயை சித்திரவதை செய்ய முடியும் ஏன் கூட பிறந்த தம்பியை குழி தோண்டி புதைக்க முடியும் ஆனா என்ன சாகடிக்க முடியாத ஏன் நீ கூட விட்டு கூட வாஞ்சிருவியா இல்ல சாயங்கடு சாப்பிட்டுட்டேன் சாவுதான் உனக்கு முதல் அடி பள்ளிக்கூடம் திறப்பாங்க இந்த கிராமத்துக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் திறப்பாங்க என்னைக்கு விடுதலை கிடைக்கும் நம்ம ஊருக்குள்ள பறந்துட்டு இருக்குதே ஒரு கொடி அது எப்ப இறங்கி இந்த தேசிய கொடி பறக்குதோ அன்னைக்கு தான் நம்ம கிராமத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும்
ஐயா, அந்த வாத்தியாரு ஊர் ஜனங்களாம் திரட்டி கூட்டி வராருங்க. எனக்கு ஒவ்வொரு கொலையா பண்ணி போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு ஊரைய ஒட்டு மொத்தமா தீர்த்து கட்டி தீபாவளி கொண்டாடிடுறேன். நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கனால நான் கேட்க போறது இல்ல. கேட்டா வழக்கம் போல நீதி வேணும், நியாயம் வேணும், விடுதலை வேணும், புடுதலை வேணும்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நான் செய்ய போறதை செஞ்சுட்டு போறேன். டாய், உங்க தீபாவளிய கொண்டாடுங்களா. இந்த வருஷம் யாரு டப்பாசு பட்டாசுன்னு கேட்க கூடாது. அம்மா சுட்ட தள்ளுங்களா நாயா. அக்கா மக்கா, இது என்னடா கதையில புதுத்திருப்போம். ஓ பிரேமா, பின்ன என்ன, எத்தனை நாளுங்க நாங்களும் உங்ககிட்ட அடிமையா இருந்து சாகிறது. ஏண்டா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாத உங்க கையில துப்பாக்கிய கொடுத்தனே, எங்கிட்டயாவா கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம சரித்திரம் அப்பவே சொல்லி கொடுத்துருச்சு. அதான் தோட்டாவ பையில வச்சுக்கிட்டு துப்பாக்கிய கையில கொடுத்தேன். பாத்தீங்களா, இவனுங்களை தீபாவளி கொண்டாட சொன்னாக்க என்ன கொண்டாட வச்சுட்டு இவனுக்கு தியாகிகள் ஆயிட்டானு. பாவம், என் கூட இருந்து குப்பை கொட்டிட்டு இருந்தவனுங்களுக்கு இந்த கதி. நான் உங்க கதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால மட்டும் இல்ல, எந்த அரசாங்கத்தால என்ன ஒண்ணு ஆட்ட முடியாது. நாங்க கொடுக்கற காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற கூமட்ட கூலிங்க நீங்க. மரியாதையா கலைஞ்சு போயிருங்க. இத பார், நாங்க ஒண்ணு காசை வாங்கிட்டு லாரியில ஏறி வர அரசியல் கூலிங் இல்ல. நீ போன் சொன்ன ஓடி போறதுக்கு, நீ செஞ்ச கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்டணும் கொதிச்சு வந்திருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ரவுடித்தனம் செல்லாதுடா. நாங்க ஒரு முடிவோட வந்திருக்கோம். மரியாதையா நீயா இந்த உறவு விட்டு ஓடி போறியா, இல்ல நாய் அடிக்கிற மாதிரி நாங்களா உன்னை அடிச்சு வரட்டுமா? அப்படி போட, இப்படி பேசி பேசிய வாத்தி நீ ஊர் ஜனங்களை எல்லாம் திரட்டிட்ட. அது தப்பு இல்ல, ஆனா என் கூட இருக்கிறவனுங்களே திருத்திட்ட பத்தியா, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. உன்னை இனி கொல்லாம விட கூடாது. வேண்டாப்பா, நான் சொல்றத கேளுப்பா. இப்போ ஒன்னு கேட்டு போயிடல, நீ திருந்தி மனுஷனாயி இவங்க காலையில வந்து மன்னிப்பு கேட்டுப்பா. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நல்லவங்க, உன்னை மன்னிச்சுட்டு வாங்கப்பா. இல்லைன்னா உன்னை பெத்த பாவத்துக்காக முதல்ல என்ன சுட்டு கொண்டுடுறா. ஓ அம்மா சென்டிமெண்டா, போல இந்த பாரு, என் துப்பாக்கிக்கு சூட மட்டும்தான் தெரியும். இதுக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாது. சுட்டுடும், போயிடு. முடியாதுடா, போயிடு, போயிடுடா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனிமே இந்த ஊர்ல ஒருத்த கூட சாக விட மாட்டேன். அப்ப நீயும் செத்து பாத்தீங்களா, உங்களால குடியிருந்த கோயிலுக்கே இந்த கதி. இதுக்கு மேல என்ன பாவம் பண்ண விடாதீங்க. போங்க, கலைஞ்சு போங்க.
தங்க தொட்டில பிறந்தவன்டா, தேர்ல வச்சு கொண்டு போங்கடா நாய்ங்களா. ஏன்டா தர தரன்னு எழுத்துட்டு போறீங்க, எரியுதுரா அங்க ஒக்கா மக்கா ரெண்டு பெக்காவது கொடுங்கடா. ஊர்ல இருக்கிற எத்தனையோ பேருக்கு நீ சங்கு ஊதுனல்ல, அதான் இன்னைக்கு இந்த ஊரே சேர்ந்து உனக்கு சங்கு ஊத போகுது. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க, நீ கொலை கஞ்சான்னு காட்டிட்ட. ஆனா ஒன்னும் தெரியாம கூமட்டையா இருந்த இந்த ஜனங்களுக்கு புதிய வந்துருச்சிங்களதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஐயோ பாவம், தூக்குல தங்க போறிய, கடைசி ஏதாவது ஆசை இருக்கா? போடாடே, உன்னை மாத்தியும் சுடணும், துப்பாக்கி தாரியா? என்ன ரெடியா, கைத்த மாட்டலாமா? சிரமப்படாத, நானே மாட்டிக்கிறேன். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேல பஞ்சு மூட்டா. சாகர வரைக்கும் உனக்கு போகாத, சத்தாலும் போகாதே. ஏன் சார் என்ன தடுக்கிறீங்க? காலங்காலம் அவன் செஞ்சுட்டு இருந்தா தானே, திருப்பி நான் அவனுக்கே செய்யறேன். இவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? மிருகங்க கூட தனத்தை தானே அடிச்சு சாப்பிடறது இல்ல சார். ஆனா இவன் தான் பிறந்த ஊர் மக்களை அடிச்சு கொண்டு இருக்கான், பெத்த தாயவே சுட்டு கொண்டு இருக்கான். இவனை உயிரோட விடக்கூடாது சார். இவனை தூக்கல தொங்க விட்டுட்டு கொலகாரனுங்கிற பேரோட நீ ஜெயிலுக்கு போக போறியா? நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல சார், ஆனா இவன் தூக்கல தொங்கணும். உங்க மகனை இதே இடத்துல தூக்கில போட்டு கொண்டாங்கல, உங்க மருமகளை ஊர் மையத்துல வச்சு மானவங்க படுத்தி கொலவனையா? அதையெல்லாம் ஒடுங்கயா. உங்க பேர குழந்தை பச்சை குழந்தையா, அவனை துடிக்க துடிக்க சுட்டு கொனாயா? இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இவனை மன்னிச்சு விடுவாங்கிறீங்களா? உங்க பெரிய மனசு எனக்கு கிடையாதியா? நான் சராசரி மனுஷன், என் பொண்ண என் கண்ணு முன்னாடியே கதற கதற கற்பழிச்சு கெடுத்து போடாயா? அவன் என் முன்னாடியே குத்திக்கிட்டு செத்து போயிடாயா? இந்த எதை தவையா பொறுத்துக்க முடியும்? அதான் இப்படி தொங்குற ஐயா, நீங்க வேணா மகாத்மாவா இருந்துட்டு போங்க, எங்களை மனுஷங்களா இருக்க விடுங்க ஐயா. நாட்டின் இதயம் என்கிறார்கள்.
அந்த இதயத்தை சுதந்திரமாக சுவாசிக்க விடுங்கள்.